Welcome to All Things Tamil Channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் திங்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா, ஒரு சீலிங் ஃபேன் வந்து அன்பாக்சிங் பண்ணி அது எப்படி ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸில் ஒரு லார்டு மாரி கொடுத்துருக்காங்க ஃபேனை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேனு கீழே வர டிசைன் ரிங்கு மாரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சேஃப்டி கப் மேலையும் கீழே மாட்டுறதுக்கு சேஃப்டி கப் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லார்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த லார்டோட ஃபிட்டிங் பண்ணுறது ஆங்கர் மாரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபேனு ஃபேனோட வைண்டிங் மோட்ரு, இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, வேறு அடியில் தர்மோக்கள் வந்து ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க டேமேஜ் ஆகாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்குது. இந்த ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா மேக்கு தான் அந்த ஃபேனு. இந்த ஃபேனை எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விங்ஸ் வந்து ஒரு மூணு விங்ஸ் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம் எப்படிக்குன்னு சொல்லிட்டு, அது வெளியிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, விங்ஸ் வெளியெடுத்தாச்சு. இந்த விங்ஸ் வந்து நம்ம மோட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டர் வந்து நம்ம வெளியெடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு லாடு மாரி பார்த்திங்களா, அந்த லாடை வந்து ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஒயர் வந்து வெளியெடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து விங்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த லாடு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெட்டும் பிளாக் இருக்குமே ஒயர் ஒரு 1.5 அடிக்கு உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவைப்படுதோ அந்த லென்த்துக்கு 1.5 அடி 2 அடிக்கு மேலே நீங்கள் லென்த் எடுத்து வச்சுக்கலாம். ரெட்டும் பிளாக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நியூட்ரல் பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோசரம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். அந்த சாஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹோல்ஸ் மாரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம ஒயரை உள்ளே விட்டு நம்ம ஆப்போசிட் இருக்கிற சைடில் இந்தமாரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க தனியாக. அந்த ஹோல்ஸில் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இந்த ஃபேனோட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம உள்ளே ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு அந்த மேலே ஓட்டை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சாஃப்ட்டுக்குள்ளே ஒயர் விட்டாச்சு. இந்தமாரி பார்த்தீங்கன்னா போல்ட் நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த காட்டர் பின் வந்து நம்ம கழட்டி பத்திரம் வச்சு காட்டர் பின் தேவைப்படும். அந்த காட்டர் பின் தனியாக கழட்டி வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ வந்து அந்த சாஃப்ட்டோட நம்ம ஃபேனோடையும் கனெக்ட் பண்ணி நம்ம டைட்டாக முறுக்கிட்டு அந்த காட்டர் பின் இன்செர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த ஓட்டைக்கு நேரம் வச்சு நம்ம அந்த போல்ட் வந்து உள்ளே சொருக போகிறோம். நீங்கள் உள்ளே சொருவிட்டு இந்த ஆப்போசிட் நட்டு போட்டு ஃபுல் டைட் வச்சுட்டு அந்த காட்டர் பின் உள்ளே சொருவி அந்த காட்டர் பின் வந்து நல்லா பெண்ட் பண்ணி விட்டுருணும். அந்த நட்டு வெளியே வராமல் காட்டர் பின் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெண்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம 2 கப் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா. அந்த கப்பு ஒரு கப் எடுத்துகிட்டு கீழே பார்த்த மாரி நம்ம அந்த ஒயரு உள்ளே விட்டுட்டு அந்த லாடுக்குள்ளே விட்டு நம்ம வெளியே அழுத்திக்கலாம் அந்த கெப்பாசிட்டியில் மறைக்கிற மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயரு ரெட்டு பிளாக் கனெக்ஷன் கொடுக்கணும். இல்லை அது கொஞ்சம் மேலே தூக்குற மாரி வச்சுட்டு கனெக்ஷன் கொடுத்து ஃபுல்லாக கீழே இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்டு ஒயர் பேஸ் வந்து அந்த வைண்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க, லீடு வரும். அந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஸ்க்ரூ சின்ன ஸ்க்ரூ எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெட்டு ஒயர் வந்து ஃபஸ்ட்டு இது கொடுத்துருங்க. சென்டர் பார்த்தீங்கன்னா எம்டியாக கொடுத்துருப்பாங்க கெப்பாசிட்டி லைனு, அதை நீங்கள் கொடுத்து தேவையில்ல, கனெக்ஷன் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைன். இந்த நியூட்ரல் லைன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர் இன்செர்ட் பண்ணும். இந்த சின்ன ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளாக் கலர் ஒயர் இன்செர்ட் பண்ணி ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டைட் வச்சு முடித்தோன்னே அந்த சேஃப்டி கப்பை வந்து கீழே இறக்கிடணும். கீழே இறக்கிறதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இறக்கிடணும். அந்த மோட்டரில் வந்து டச் ஆகக்கூடாது. மோட்டரில் டச் ஆகாமல் கரெக்டாக கீழே இன்செர்ட் பண்ணி ஒரு 1.5 இன்ச் கேப் வச்சு இன்செர்ட் பண்ணணும். சுற்றி பார்க்கணும் டச் ஆகாமட்டு. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நம்ம மேலே சேஃப்டி கப் ஃபிக்ஸ் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா மேலே பார்த்த மாரி நம்ம இன்செர்ட் பண்ண வீடியோ கட்டணும். மேலே பார்த்த மாரி இன்செர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலே லீடு வந்து இருக்கும். அந்த லீடு பார்த்தீங்கன்னா சைடு ஓட்ட வழியாக அந்த 2 வயரும் வெளியே இழுத்துக்கணும். ஏன்னா மேலே வந்து ஸ்க்ரூ மாட்டணும், அது வந்து ஒயர் இடிக்கும். அதனால் சைடு ஓட்ட வழியாக நம்ம வெளியே இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆங்கரில் மாட்டுறதுக்கு அந்த செட்டப் இருக்கும். அந்த 2 போல்டு நட்டையும் லூஸ் பண்ணி நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணி டைட் வச்சுட்டு நம்ம காட்டர் பின் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த லாடு கனெக்ட் பண்ண மாதிரி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விங்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த விங்ஸ் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படுது. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இதிலேயே பார்த்து கொடுத்துருப்பாங்க, பேண்டேஜ் போட்ட மாரி இருக்கும். அந்த இடத்துல ஸ்க்ரூவும் அந்த வாஷரும் கழட்டி நம்ம எடுத்துக்கலாம். அந்த விங்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிசைன் வர மாரி இருக்கும். டிசைன் ஒரு பக்கம் வந்து கீழே வரும். அந்தமாரி நம்ம விங்ஸ் வந்து கீழே வச்சுட்டு இந்த வாஷரு வச்சு வேறு விங்ஸ் வச்சு விங்ஸ் மேலே வாஷர் அதுக்குள்ள நட்டு போட்டு நம்ம ஃபுல்லாக டைட் வச்சிடலாம். நம்ம வாஷர் போட்டு டைட் வச்சால் தான் ஈவனாக டைட் ஆகும். மறக்காமல் வாஷர் போட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால அந்த 2 விங்ஸ் கனெக்ட் பண்ணுறது மட்டும் நம்ம கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம விங்ஸ் கனெக்ட் பண்ணுறது மட்டும் விட்டுட்டு அடுத்தது ஸ்டெப் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேலே வந்து அந்த ஊக்கு ஆங்கிற மாரி நம்ம மாட்டணும். இது பார்த்தீங்கன்னா சீலிங்கில் மாட்டுறது கிடையாது, ஏறுனு அட்டை போட்டிருக்கிறாங்க. அந்த அட்டையிலேருந்து நம்ம எப்படி மாட்டுறதுனா பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆங்கிளுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் ஆகலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைவுட் சின்னதாக ஒரு பீஸ் ஒன்று கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம கொடுத்து நம்ம 2 போல்டையும் நல்லா ஸ்ட்ராங்காக டைட் வச்சுட்டோம், நல்லா ஃபிட்டிங் ஆயிரும்.
இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான அளவு பார்த்துட்டு போய் கரெக்டாக அந்த ஊக்கம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது முன்ன பண்ண வந்துச்சுன்னா நீங்கள் இந்தமாரி ஒரு பேக்கன் ப்ளைவுட் வந்து சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வச்சிருக்கலாம். இந்த வயர் ஃபேனோட வயரிங் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா லீடு இழுத்துருந்தாங்க, நாங்கள் அப்படியே அதில் ஜாயின் பண்ணி டேப் ஒன்று அடிச்சுட்டோம். சரி வீடில் இருந்து தான் போதும் சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம், இதை ஷேக்கிங் வருது நல்லா ஓடுதாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனோட சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருந்தது, அந்த ஜீரோலேருந்து நம்ம நாளில் நம்ம மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபேன் சுற்றுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து சுற்றுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க ஸ்பீடு ரன்னிங் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன் ரன்னிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஸ்பீடு சுற்றுமே எந்த ஒரு ஷேக் எதுவுமே கிடையாது. அந்த கட்டையை சைடில் வச்சாலுமே நல்லா டைட் வச்சிட்டோம், எந்த ஒரு ஷேக்குமே கிடையாது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் வந்து நல்லா பக்காவாக ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஏதாவது புதுசாக நம்பர் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.